அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான முதல் திருப்பி அனுப்புதல் விமானம் இறுதியாக அபுதாபி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று மாலை 5:07 புறப்பட்டது என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். விமானம் அபுதாபியிலிருந்து மாலை 4:15 புறப்படவிருந்த நிலையில் சில பாதுகாப்பு நடைமுறைகள் காரணமாக தாமதமானது. விமானத்தில் பயணிக்க இருந்தவர்கள் இன்று காலை 10:30 அளவிலேயே விமான நிலையத்தை வந்தடைந்தனர். கோவிட் 19 சோதனைக்கு பிறகு டிக்கெட் வழங்கப்பட்டிருந்த சுமார் 177 பயணிகள் விமானத்தில் ஏற அனுமதிக்கப்பட்டதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அதிகாரி தெரிவித்தார். அபுதாபியிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் இன்று இரவு 9:40 கொச்சின் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறது. பயணிகள் விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் கேரளாவின் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் மற்றும் 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனிமைப்படுத்துதல் அவர்களின் வீடுகளிலேயே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா மற்றும் ஊரடங்கால் பல வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை மீட்கும் அரசின் பிரம்மாண்ட திட்டம் இன்று முதல் 13 வரை முதற்கட்டமாக நடக்கிறது. இதற்காக இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பலர் முன்பதிவுக்கு முயன்றதால் இணையதளம் முடங்கியது. இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள வெளியுறவு அமைச்சகம் விமானங்களை ஏர் இந்தியா நிறுவனம் இயக்குவதால் அதன் இணையதளத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. முதற்கட்ட மீட்பில் மொத்தம் 64 விமானங்களில் 14,000 பேரை கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட நெறிமுறைகளின்படி கோவிட் 19 பரிசோதனைக்கு பின்னரே பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் விமானங்களை இயக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா வந்தே பாரத் மிஷனின் கீழ் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை திரும்ப கொண்டு வருவது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் சிங்கப்பூர் நாடுகளைச் சார்ந்தவர்களுக்கான விமான முன்பதிவை தற்போது தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தில் குழந்தைகளுடன் உள்ள குடும்பங்களுக்கு செக் இன் சேவைகளில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அங்கு வருகை தரும் பயணிகளில் பெரும்பாலானவர்கள் துபாய்க்கு வருகை விசாக்களில் வந்த பெண்கள். டிக்கெட்டுகளுடன் வரும் பயணிகளை மட்டுமே புறப்பட முனையத்திற்கு விமான நிலைய அதிகாரிகள் அனுமதித்துள்ளனர். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உடனுக்குடன் செய்திகளை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.